जय जय शंकर हर हर शंकर देवत्तिन कुरल नान्काम पगुदि अम्बाल अरुल्वालाह नान एत्तने सुन्नालुम अदिल कोंजमावदु उंगल मनसिले पड अम्बाल थान अनुग्रहम सेय्य वेंडुम सर्वज्ञनान ईश्वरनोडु कलंदिरिक्किर अम्बाल थान सोभैगलिलेल्लाम परम सोभैयोडु प्रहासिप्पदान विद्यायिन स्वरूपम इन्रु आचार्यल केनु उपनिषत् भाष्यत्तिल सोल्गिरार அவள்தான் நம் எல்லார் மனசிலும் புகுந்து நம்முடைய புராதன வித்தியைகளை ரட்சிப்பதில் நம்மை செலுத்த வேண்டும். வித்தம்தான் பணம்தான் குறி என்று நம்முடைய மனப்பான்மையை மாற்றி வித்தியையே லட்சியம் என்ற ஏடுபாட்டை அவளுடைய அனுகிரகம்தான் உண்டாக்கி தர வேண்டும். இதுவரை யுகாந்திரமாக வித்யா பிரகாசம் விளங்கி வந்த இந்த தேசத்தில் இருள் மூடுமாறு விடப்பட்டது. வித்யைதான் பெரிய பிரகாசம் என்று சொன்ன ஆச்சாரியால் உமா பரமேஸ்வரி மாத்திரம்தான் இப்படி வித்யையால் ஜுவலித்து கொண்டு ஹைமவதி என்று பெயர் பெற்றாள் என்று இல்லை. எவன் வித்யையை பயின்று வித்வானாலும் அந்த வித்யையே அவனுக்கு ஒரு தேஜஸ் மெருகை கொடுத்துவிடும் என்று முடித்திருக்கிறார். ஹைமவதி என்று இந்த இடத்தில் உபனிஷத்திலே அம்பாளுக்கு பெயர் சொல்லியிருப்பதற்கு இரண்டு விதமாக அர்த்தம் பண்ணலாம். ஒன்று ஹிமம் என்பது பனி, ஆதலால் பனிமலையான ஹிமவானுக்கு பிறந்த இவள் ஹைமவதி என்பது. ஹிமத்தை குறித்தது ஹைமம், சிவத்தை குறித்தது சைவம் என்கிறார் போல. இங்கே ஈ காரம் ஐ காரமாகிறது. இதே மாதிரி சம்ஸ்கிருத இலக்கணத்தில் ஏ காரமாக ஆரம்பிக்கும் வார்த்தையிலிருந்து உண்டாகிற டெரிவேட்டுகளும் ஐ ஆகிவிடும். ஏகத்திலிருந்து ஐக்கியம் கேகயன் பெண் கைகேயி. இந்த ரூல் படி ஹிமம் போலவே ஹேமம் என்ற சொல்லின் அடியாகவும் ஹைமவதி பெயர் ஏற்படும். ஹேமம் என்றால் தங்கம், தங்கமாக ஜுவலிப்பவள் ஹைமவதி, பகுசோபை உள்ளவள் என்று உபனிஷத்தே இங்கு அம்பாளை குறிப்பதால் ஸ்வர்ண காந்தியாய் ஜுவலிப்பவள் என்று பொருள் கொள்வதும் ரொம்ப பொருத்தந்தான். ஆச்சாரியால் இரண்டு அர்த்தங்களையும் ஒப்புக்கொண்டு இந்த சோபைக்கு ஜுவலிப்புக்கு அவள் வித்யாரூபிணியாயிருப்பதே காரணம் என்கிறார். அப்புறம் தம் வாக்கிய பாஷ்யத்தை முடிக்கிற இடத்தில் வித்யாவானாக வித்வானாக ஒருவன் இருந்தால் அவன் அங்கலக்ஷணப்படி குரூபியாயிருந்தாலும் கூட பகுசோபையுடனே பிரகாசிக்கிறான். விருபோ அபி வித்யாவான் பகுசோபதே என்கிறார். சதாசாரத்தோடு படிப்பாளிகளாக இருக்கப்பட்டவர்களை பார்த்த மாத்திரத்தில் முகத்திலேயே என்ன அறிவு கலை, என்ன தேஜஸ் என்று சொல்ல முடிகிறது. அதேபோல் மூஞ்சியை பார்த்தாலே சோதா கலை என்றும் சொல்கிறோம். முன்னே சொன்ன சைக்கிள் பெடல் உதாரணப்படி நம் பூர்வீகர்களின் வித்யா பிரகாசத்தின் பலத்தில் இப்போதும் நம்மில் சிலர் முகத்திலாவது இந்த தேஜஸ் இருக்கிறது. சைக்கிள் நின்று போகாமல் அவள் கிருபைதான் ஓட்டுவித்து எல்லார் முகத்திலும் சோபையை உண்டாக்கி தேசம் முழுதிலும் அறிவொளி பரவச் செய்ய வேண்டும். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.